ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்எஸ் பாப்கார்ன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் எம்எஸ் பாப்கார்ன் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆன்லைனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டராக இருக்கா. இவ் எழுதுகிற நாவல் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அதில் லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவளோட எடிட்டர் வந்துட்டு, நீ நெக்ஸ்ட் எழுத போகிற ஸ்டோரியில் லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க எதிர்ச்சியா ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றத ஹீரோயின் பாத்துடுறா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அன்னைக்கு நான் ஆபத்துல இருக்கும் போது நீ தான் என் கைய பிடிச்சு என்ன காப்பாத்தின, அன்னில இருந்தா நான் உன்ன லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என் லவ் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இந்த கான்வெர்சேஷனை கேக்குற ஹீரோயின் வந்துட்டு கைய பிடிச்சா லவ் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயினுக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, லவ்ல சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த கான்வெர்சேஷனை ஒட்டு கேட்டோம் அப்படின்னா இதை வச்சு ஏதாவது நாவல் எழுதலாம் அப்படிங்கறதுக்காக தான் இங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாத்துடுறான். இப்ப நேரம் ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள யாரோ டீச்சர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்லிடுறான். சோ ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படி அவன் போகும்போது அவனோட டைரி அந்த இடத்துல கீழே விழுந்துருது. இதை பாக்குற ஹீரோயின் வந்துட்டு அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அந்த டைரிய கிளாஸ் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கரெக்டா அங்க போயிட்டு இதை தானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இதெல்லாம் நீ டைரியில எழுதி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி ஓபன் பண்ணி காமிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோ அந்த டைரியில என்ன எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா, இது வரைக்கும் அவனுக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, எந்த பொண்ணு எந்த இடத்துல நின்னு எப்படி ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கறத ரொம்பவே டீடைல்டா அந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். ஹீரோன் இதை பாத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்ப ஹீரோன் என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா உன் பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வெளியே தெரியாம இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிளாக்மெயில் பண்றான். சோ ஹீரோவும் வந்துட்டு இது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்ப ஹீரோன் வந்துட்டு மிஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என் கைய பிடி அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோன் வந்துட்டு, நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாம க்வெஸ்சன் எல்லாம் கேட்காத, இந்த டைரி என்கிட்டதா இருக்கு அப்படிங்கறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என் கைய பிடி அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் தயங்கிக்கிட்டு அவளோட கைய பிடிக்கிறான். அவன் கைய பிடிச்சதும் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு நாவல் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. இவங்க ரொம்ப நேரம் இந்த மாதிரி கைய பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோ ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு ஹீரோனோட கைய விட்டுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின்க்கு வந்துட்டு ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின்க்கு லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இப்ப திடீர்னு ஒரு பையன் வந்துட்டு இவளோட கைய பிடிச்சதும் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வியர்டா ஃபீல் பண்றா. இப்ப அவளோட நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா அவளோட எடிட்டரை போய் பாக்குறா. எடிட்டர் வந்துட்டு இதை படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்பதான் கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருக்க, நீ யாருங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, நீ வேற உன்னோட ஐடென்டிட்டியை வெளியே காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நேம் யூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்க. நீ பாப்புலர் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, 3 மாசத்துல ஒரு நாவல் காம்படிஷன் வருது, இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்ட அப்படின்னா நீ யார் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிய வரும், இதனால நீ இன்னுமே பாப்புலர் ஆயிடுவா அப்படின்னு சொல்றான். இப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய பசங்க வந்துட்டு ஹீரோனோட நாவலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. லவ் பத்தி தெரியாமலே நம்ம இந்த மாதிரி நாவல் எழுதும் போது இவ்வளவு ஹிட் ஆகுது, சோ இதை கண்டினியூ பண்ணி லவ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால டீச்சர்ஸ் ஏமாத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணி மிஷன் 1 சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, இப்போ மிஷன் 2 நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹக் பண்ண அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ சிரிச்சிட்டு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, உன்னோட டைரி என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மறுபடியும் பிளாக்மெயில் பண்றான். சோ ஹீரோவும் வர வழி இல்லாம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னோட ஹார்ட் பீட் எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவனோட ஹார்ட் பீட்டை விட என்னோட ஹார்ட் பீட் தான் இன்னும் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோ கிட்ட நான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மிஷன் 3 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. இது கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப உடனே ஹீரோயின் வந்துட்டு அவனோட டைய பிடிச்சி இழுக்கிறான். இதனால ரெண்டு பேருமே தடுமாறி அங்க இருக்கிற பெட் மேல விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கண்ணு மூடிக்கிறான். சோ ஹீரோவும் அவளை கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றான். இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இருக்கிற பெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு. சோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால இவ கூப்பிட்ட உடனே ஹீரோ வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். இப்ப ஹீரோ எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அந்த பெட் மேல படுத்துட்டு அங்க நடந்ததை வச்சு எப்படினா நாவல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. இப்ப நெக்ஸ்ட் டே அந்த நாவலோட செகண்ட் பேஜ் ரிலீஸ் ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. எல்லாருமே இந்த நாவல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேக்குற ஹீரோயின் வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற ஹீரோனோட கசின் வந்துட்டு உனக்குதான் லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சோ உன்னோட லைஃப்ல நடக்கிறத வச்சுதானே நீ இதெல்லாம் எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ யார் கூட பண்ற அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா இவன் ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் ஜெலஸா தான் ஃபீல் பண்றான். ஏன்னா இவன் தான் ஹீரோயின லவ் பண்றான் இல்லையா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேஷுவலா நான் இதெல்லாம் அவன் கூட தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்றான். இதே மாதிரி நான் ஒவ்வொரு மிஷனா கம்ப்ளீட் பண்ணி அவனை வச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி எழுத தான் போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நேரம் அங்க இருந்து ஹீரோ பாக்குறதுக்காக போறான். ஹீரோ வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்ல விளையாடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நேரம் அவன் கிட்ட போயிட்டு மிஷன் 3 இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் ஹீரோவா அந்த டைரி என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். இப்ப ஹீரோயின் கண்ணு மூடிட்டு நிக்கும் போது ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட ஸ்பெக்ஸ கலட்டிடுறான். இதை கலட்டின உடனே ஹீரோயின் கீழே விழுந்து அவளோட முகத்தை மூடிக்கிறான். இதை பாக்குற ஹீரோவால இதை நம்பவே முடியல. இப்ப சிரிச்சுக்கிட்ட ஹீரோயின் கிட்ட ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்ட, இப்ப இந்த ஸ்பெக்ஸ கலட்டின உடனே உன்னோட கேரக்டர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்ஸ மறுபடியும் அவளுக்கு போட்டு விட்டுட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ வெளியே சிரிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோனோட கசன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ அவளை ஏமாத்தணும் நினைச்சனா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ ஹீரோனோட கசன் வந்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த சைட் போயிட்டு இருக்கும் போது அதை பாக்குறான். ஹீரோனோட கசன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த நாவல்ல எழுதி இருக்கிறது எல்லாத்தையுமே அவன் கூட நீ பண்ணிருக்காதானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொன்னதும் நீ அவன் கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. இப்ப அவளோட கசன் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்ட இதுக்கு மேல நீ அவன் கூட அதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அவனை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நாவலுக்கு நான் மாடலா இருக்கேன், என் மிஷன் எல்லாத்தையுமே என் கூடவே நீ பண்ணலாம், நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அது கூட ஹீரோயின் வந்துட்டு என்னால உன்கிட்ட ஃபேக்கா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் இருந்துட்டு அப்பனா ஃபேக்கா நடிக்க வேண்டாம், உண்மையாவே நீ என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு லவ்னா என்னன்னே புரியல, நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்றேன், அட்லீஸ்ட் நீ என்ன ஃப்ரெண்டா பாக்காம என்னையும் ஒரு பையனா கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இதை பாக்குற ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். இதை பத்தி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த சீனை நம்ம ஏன் நாவல் ஆட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஒரு லவ் ட்ரையாங்கிளா கொண்டு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா யாரோ ஒருத்த வந்துட்டு ஹீரோயின பின்னாடில இருந்து வாய மூடி ஒரு இருட்டான ரூமுக்கு இழுத்துட்டு போறான். அங்க போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ ரொம்பவே கோவமா ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் நீ எல்லாருக்கிட்டையும் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளவு தூரம் இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனிமே நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்பெக்ஸ கழட்டிட்டு நம்ம மிஷன் 3 இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இப்ப ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறான். இப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணும் போது மறுபடியும் ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ரூமை விட்டு வெளியே வர ஹீரோயினை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்துடுறான். இப்ப ஹீரோவும் அவளுக்கு பின்னாடியே வந்த உடனே அவன் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவை லவ் பண்றான். சோ ஹீரோயின் கூட இவன் முன்னா இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஜெலஸா ஃபீல் பண்றான். ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட எடிட்டரை போய் பாக்குறான். அந்த எடிட்டர் என்ன சொல்றான் அப்படின்னா உன்னோட நாவல் ரொம்பவே நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஆனா இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஒரு காம்படிஷன் சொன்னேன் இல்லையா, அந்த காம்படிஷன்ல உனக்கு முக்கியமா போட்டியா இருக்க போறது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாவல் ரைட்டரை பத்தி சொல்றான். இவன் கிட்ட நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ இப்ப எழுதிட்டு இருக்கதெல்லாம் பத்தாது, இன்னும் ரொமான்டிக்கா எழுது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். சோ ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஸ்டோரிய வாம்பயர் லவ் ஸ்டோரியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லைப்ரரிக்கு வர சொல்றான். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ என்னோட கழுத்தை வந்துட்டு பைட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஹீரோயின் நாவல் எழுதுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு தெரியாது. சோ ஹீரோயின் திடீர்னு இந்த மாதிரி கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்றான். சோ என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப உடனே ஹீரோயின் வந்துட்டு உன்னால பண்ண முடியாது அப்படின்னா நான் வேற யாருக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப உடனே ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கோவமா அவளை பிடிச்சு நிறுத்தி நான் தான் சொன்னேன்ல வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ண
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோனோட கழுத்தை வந்துட்டு பைட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்பவே ஆக்வர்டா தான் ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட கழுத்தை பைட் பண்ணதும் ஹீரோயின் கத்திட்டு கீழே உட்காந்துடுறா. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட இருக்கிறது ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. இந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஹீரோ பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் ஒப்பனண்டா ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவனோட பேர் கேன்னு வச்சுக்கலாம். கே வந்துட்டு ஹீரோயின பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இப்ப கே வந்துட்டு ஹீரோட வீட்டுக்குள்ள போகும்போது காலிங் பெல்ல பிரஸ் பண்ணாம நீ பாட்டிக்கு உள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறான். அதுக்கு கே இருந்துட்டு இது என்னோட வீடு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் வந்துட்டு போய் சொல்லாத, இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன் என்னோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே கே வந்துட்டு உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றான். எனக்கு அவனுக்கும் வேற வேற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போறான். இப்ப உள்ள போனதும் கே ஹீரோயின் கிட்ட இந்த வீட்டுல யாருமே இல்ல, உன் கிளாஸ் மட்டும் வெளியே தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு அங்க போறதுக்கு ஒரு சாக்கு வேணும் இல்லையா. சோ ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அது எப்படி உன்னை விட்டுட்டு போவாங்க, ஃபேமிலி மெம்பர் போகாம இருந்தா எப்படி அது ஃபேமிலி ட்ரிப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கன்வின்ஸ் பண்ணி இவன் கூடவே போயிட்டு ஹீரோவை மீட் பண்றான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கே கூட வந்திருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசாம அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ அவனை லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேக்குறான். நீ அவனை லவ் பண்ற அப்படின்னா அவனை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தினால அவன் யாரையுமே லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப தனியா இவங்க ரெண்டு பேருமே பேசும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம இப்ப மிஷன் 4 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்றா. இதை கேக்குற ஹீரோ வந்துட்டு நீ என்ன லூசா, அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா கே அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இதை பாக்குற ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு அவனுக்கு பக்கத்துல வந்து நின்னு இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்றான். இப்ப கே ஹீரோ கிட்ட நீ ஜலசா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ ரொம்பவே கோவமா ஆமா முதல்ல இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கே வந்துட்டு நீ நிஜமாவே ஜலசா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ என்ன பக்கத்தான இவ்வளவு தூரம் வந்த, நான் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கும் போது உன்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்குதானா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றதுக்காக கண்ண முடிக்கிறான். இப்ப ஹீரோவும் அவளை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிடுறான். இதை பாக்குற ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா உன்னை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கறது தானே உன்னோட மிஷன், இப்ப நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்றான். கே சொன்னது உண்மைதான், நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் கேவும் ஹீரோயினும் தனியா மீட் பண்றாங்க. இப்ப கே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ நாவல் எழுதுன அப்படின்னா ஃபியூச்சர்ல உன்னால நாவல் எழுத முடியாம போயிடும், ஏன்னா உன்னோட லைஃப்ல கசப்பான விஷயங்கள் நடக்கும் போது உனக்கு ரைட்டிங் மேலே வெறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்றான். இது கேக்குற ஹீரோயின் வந்துட்டு உன்னோட வார்னிங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப கே வந்துட்டு ஹீரோனோட கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றான். இப்ப நெக்ஸ்ட் டே காலையில கேவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே கை கோத்துட்டு வந்துட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறான். இப்ப கே நேரம் ஹீரோ கிட்ட போயிட்டு நாங்க ரெண்டு பேருமே டேட் பண்றோம் அப்படின்னு சொல்றான். இதை கேக்குற ஹீரோ வந்துட்டு எனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நான் ஸ்கூல் முடிஞ்சதும் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப கே போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச வரா, ஆனா ஹீரோ கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோ கூட இருந்த அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீயும் கேவும் லவ் பண்றீங்களா, நீ அவனை நல்லபடியா பாத்துக்கோ நான் இவனை பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் ஹீரோயின வந்துட்டு கே அவனோட வீட்டுக்கு வர சொல்லிருப்பான். ஹீரோயின் தங்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறா. இப்ப கே ஹீரோயின் கிட்ட அவனோட நாவல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா நீ ஒன்னும் என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தானே டேட் பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே தனியா இருக்கும் போது நீ இந்த மாதிரி நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா கே வந்துட்டு நீ காஃபி ஷாப்ல ஹீரோயினை மீட் பண்ணிருப்பான் இல்லையா, அப்ப ஹீரோயின் கிட்ட எங்க அண்ணனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீ நாவல் எழுதிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா, இது அவனுக்கு தெரிஞ்சதான அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீ என்ன டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மெயில் பண்றான். சோ ஹீரோக்கு இது தெரிஞ்சுச்சுன்னா அவன் தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே அவனை டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப கே ஹீரோன் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா அவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்து அவனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எங்க அம்மா வெறும் மிஸ்ட்ரஸ் மட்டும் தான், அவங்களுக்கு பிறந்ததுனால எனக்கு யாருமே அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க, இதுக்காகவே நான் நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்காங்க, நான் லைஃப்ல எவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, அது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், உன்ன அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவன் கண்டிப்பா அதே பெயின ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது கேக்குற ஹீரோயின் வந்துட்டு எங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே மோசமானவனுங்க அப்படின்னு சொல்றான். உடனே கே வந்துட்டு அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஏன் உனக்கு அவனை பிடிச்சிருக்க என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இதை பாத்துடுறான். ஹீரோயின் வந்துட்டு இங்க நடந்தது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ உன் வீட்டுல நீ
பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, நான் ஒன்னும் அவனை கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சிரிச்சதும் ஹீரோயின் வந்துட்ட ஹீரோ கிட்ட, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட மாஸ்க் இல்லாம நீ இருக்க, நீ இப்படி இருக்கிறத எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இது கேட்டதும் ஹீரோ வந்துட்டு என்ன மாஸ்க் அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், சின்ன வயசுல நம்ம அனுபவிச்சதை வச்சு மத்தவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க இப்படிதான் நடத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான குணத்தை வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சுக்கிறோம். நான் எப்படி என்னோட ஸ்பெக்ஸ் ஒரு மாஸ்கா யூஸ் பண்றனோ அதே மாதிரி உன்னோட ஸ்மைல தான் நீ மாஸ்கா யூஸ் பண்ணிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ யாரு அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்றா. இப்ப ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு ஹீரோ பார்க்க வந்திருக்கா அப்படின்னா, அந்த நாவல் எழுதுறதுக்காக தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மிஷன் எல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கறத ஹீரோ கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கறதுக்காக தான் வர சொல்லிருக்கா. இப்ப ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு 9 வயசு இருக்கும் போது எங்க அப்பாக்கு வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னும், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கா அப்படிங்கறதும் எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. எங்க அப்பா எங்க அம்மா கூட சீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி போகும்போது என்னையும் அதே வீட்டுல விட்டுட்டு நான் திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்க அம்மா திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். என்ன பெத்த அம்மாவே என்ன இந்த மாதிரி ஏமாத்தும் போது புதுசா வர பொண்ணு என்ன புரிஞ்சுப்பான்னு நான் எப்படி நம்புறது? சோ கண்டிப்பா என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் என்ன நினைக்கிற அப்படின்னா, ஏற்கனவே இவன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான். இப்ப நான் என்னோட சுயநலத்துக்காக தான் இவன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா நாளைக்கு ஃபியூச்சர்ல கூட இவன் யாரையுமே லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டைரி அவன் கிட்டே கொடுத்துட்டு இதுக்கப்புறமா என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் திடீர்னு இந்த மாதிரி கிளம்பினதும் ஹீரோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதை காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த காம்படிஷன் நடக்குது. ஹீரோனும் கேவும் தான் இந்த ஃபைனல் பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப கே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, உன் ஃபேஸ மறைக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னை மீட் பண்றதுக்காக முக்கியமான ஒரு ஆள் வர போறான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ தான் வரப்போறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. இப்ப ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இது வரைக்கும் அவளோட ஃபேஸ காமிக்காம தான் இருந்திருப்பா, ஆனா இதுக்கு மேல அவளோட ஐடென்டிட்டியை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடுறா. கே சொன்ன மாதிரியே ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோ ஹீரோயினை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ரெண்டு பேருமே நாவல் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க நாவலுடைய ஃபைனல் சாப்டரை யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருடைய நாவல்லையும் யாரோட எண்டிங் பெட்டரா இருக்கு அப்படிங்கறது தான் அந்த காம்படிஷன். இப்ப ரெண்டு பேருமே எழுதிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறா. நான் இந்த நாவல் எழுதுறதுக்காக ஒரு பையனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். லவ்னா என்னன்னு தெரியாது என்கிட்ட, லவ் பத்தி ஒரு நாவல் எழுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக என் லைஃப்ல நிஜமாவே நடந்தது வச்சுதான் இந்த நாவல் எழுதியிருக்கேன். இதுக்காக ஒரு பையனை நான் பிளாக்மெயில் பண்ணி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல நான் அதை மறைக்க விரும்பல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா ஹீரோக்கு அவ நாவல் எழுதிருக்கா அப்படிங்கறதே தெரியாது, அதுலயும் இவனை பத்தி தான் எழுதிருக்கா அப்படிங்கறது சுத்தமா தெரியாது. சோ ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதும் ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அவன் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் நினைச்சேன், ஆனா போக போக அவன் கூட பழகும் போதுதான் நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். என் லவ் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான், நான் யாருமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவனோட ஃபைனல் மிஷனை இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து மிஷன் 99 அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்பவே கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயினும் மனசுடைஞ்சு போயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசினாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எதுக்காக அந்த மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோட வாய்ஸ் கிட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட உன் நாவல நான் படிச்சு பார்த்தேன், மத்தவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, இது ரொம்பவே சுமாரான நாவல் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கப்புறமா என் லைஃப்ல நான் நாவல் எழுத போறதே இல்ல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் உன்னை இதுக்கு மேல ஹர்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு நானும் எழுத சொன்னாலும் எழுத மாட்டியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு நீ எழுதல அப்படின்னா நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்பெக்ஸ கலட்டிடுறான். வழக்கம் போல ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேஸ கவர் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கும் போது நீ இந்த மாதிரி உன் ஃபேஸ கவர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, உன்னோட லாஸ்ட் மிஷனை இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி மறக்காம MS பாப்கார்ன் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.